Hi friends, welcome to my channel. Ellara happy healthy irukkeengla innikana video la enoda native place la irundha vandu garden tour poda poren garden tour kedaiyadhu but adu idhukku mela eppadi na set up panni vekkire appingana vandu paaka porom veliyila vandu ivlo eda irukku but chedi vekkadhukla allowed kedaiyadhu so maadiyila vandu amma vechirukanga சின்ன சின்ன தொட்டியில் தான் வந்து வச்சுருக்காங்க கிடைக்கிறதுல வந்து வச்சுருக்காங்க பக்கெட்லாம் இருக்குது பட் மண்ணெல்லாம் வச்சு இன்னும் எதுவுமே செட் பண்ணல இருக்கிறதுல மட்டும் இப்போதைக்கு வச்சுருக்காங்க பாருங்கள் இதை எப்படி நம்ம மாற்றி வைக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த பாவக்காய் செடி இப்போ தான் கொண்டு வந்து மேலே வச்சு கொடியை நான் ஏற்றி விட்டுருக்கேன் இதில் எல்லாமே வந்துட்டு நம்ம கிளம்புறதுக்குள்ளே இதில் வந்து எவ்வளோ தூரம் நம்ம ரிசல்ட் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது அதே போல் எந்த உரமும் வாங்கி போடணுங்கிற ஐடியா எனக்கு கிடையாது நான் அங்கே என்னுடைய தோட்டத்துலேயே வந்து கம்போஸ்ட் ரெடி பண்ணி தான் போடுவேன் பட் இங்கே கம்போஸ்ட் ரெடி பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆகும் பட் அதுவும் வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம் இது வந்து என்ன செடின்னு பார்த்திங்கன்னா மொச்ச செடி மொச்ச வெள்ளை மொச்சை இருக்கு இல்லைங்களா அதோட இது பார்க்க வந்து அவரக்காய் மாதிரி தான் இருக்குது ஆனால் இது மொச்சை தான் மொச்சந்தான் எங்கள் அம்மாவும் சொன்னாங்க மொச்ச இது தான் இது வந்து கீழே இருந்துச்சு இப்போ எடுத்து எல்லாம் மாடியில் வைக்கவும் அந்த சூரிய வெளிச்சப்படவும் அதனுடைய ஸ்டேஜுக்கு கரெக்டான ஸ்டேஜுக்கு பாருங்கள் காயெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வந்துட்டு இதுக்கு மெயின்டெனன்ஸ்லாம் அம்மா பண்ணல செடி வச்சுட்டு தண்ணி மட்டும்தான் ஊற்றிட்டுருக்காங்க வேறு எதுவுமே உரம் அப்புறம் வந்து இந்த மாதிரி பூச்சி இதை பற்றியெல்லாம் அவங்க எதுவும் கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டாங்க இப்போ நம்ம வந்து இதில் என்ன ஸ்டெப் எடுக்க போகிறோம் இதில் எப்படி கொண்டு வர போகிறோம் தான் பார்க்க போகிறோம் இந்த பூச்சிக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த பக்கெட்டில் வந்து ஆல்ரெடி வந்து கொஞ்சம் கம்போஸ்ட்காக எடுத்து வச்சுருந்தாங்க அதை வந்து காய வச்சே எடுத்து வச்சுருந்தாங்க அது இந்த பக்கெட்லேயே வந்து நான் நல்லா ஆழமாக தோண்டி நான் எடுத்து போட்டிருக்கேன் ஏன்னா உரம் வந்து நம்ம இப்போ வாங்கி போடுறதை விட நம்ம இருக்கிற உரம் ஏன்னா காஞ்சது தானே காஞ்சதையும் வந்து நம்ம போடுறப்ப நம்மளுக்கு சீக்கிரமாகவே உரம் ஆகுதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா அதனால் காஞ்சி போன அந்த தோடெலாம் எடுத்துகிட்டு இது நல்லா இந்த செடியோட அந்த உரம் எல்லாமே குழியாக பறித்து விட்டு அந்த தோல் எல்லாமே நான் போட்டுட்டு அப்புறம் மண்ணை போட்டு மூடி வச்சிட்டேன் மேலே வந்து பாருங்கள் மண்ணை போட்டு மூணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ தான் போட்டு நட்டு வச்ச மாதிரி தெரியும் உள்ளெல்லாம் வந்துட்டு இப்போ அந்த தோடெலாம் போட்டு வச்சுருக்கேன் நம்ம காஞ்சதுங்கிறதுனால நம்மளுக்கு நல்லாவே உரம் வந்து சீக்கிரமே உரம் ஆகும் இப்போ இங்கே வந்து இந்த பட்டாணி வைக்க போகிறோம் முளைவிட்ட பட்டாணி அது பாருங்கள் அது வைக்கிறப்ப விரல் ஃபுல்லாகவே இவ்வளோ தூரம் வந்து வைக்காதீங்க ரொம்ப விரலை உள்ளே விட்டு வைக்காதீங்க ஏன்னா அதுவே வந்து முளைப்பு வந்துருச்சு அந்த முளைப்பு வந்து ஓரளவு வெளியே தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம் அந்த பட்டாணி மட்டும் கொஞ்சம் பட்டாணி அந்த முளைப்பு ஆரம்பிக்கிற இடம் மட்டும் கொஞ்சம் உள்ளே இருக்க மாதிரி உங்களோட விரலில் வந்துட்டு ஒரு கால் இன்ச் மட்டும் இருக்க மாதிரி நீங்கள் குழி லைட்டாக விரலை வச்சு மண்ணில் வச்சிங்கன்னாவே அது ஈரமாக இருக்கிறதுக்கு கொஞ்சமாக இறங்கும் இல்லைங்களா நம்ம அந்தளவு ஆழம் இருந்தால் போதும் வச்சுட்டு இந்த பட்டாணி எடுத்து உள்ளே வச்சுருக்கோம் அந்த முளைப்பு வெளியே தெரிகிற மாதிரியே இருக்கட்டும் ரொம்ப உள்ளே போட்டு நம்ம போட்டு அழுத்திட வேணாம் அந்த முளைப்பு வெளியே இருக்கப்ப நம்மளுக்கு இந்த சூரிய ஒளி படப்பட அது வந்து சீக்கிரமாகவே வளர்ந்துடும் ஏன்னா நான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி இப்போ தான் ரீசெண்டாக வச்சுட்டு வந்தேன் ஒரு ரெண்டு வாரம் இருக்கும் நாலு பேர் தான் இந்த மாதிரி முளைப்பு வந்ததையும் நான் எடுத்து வச்சுட்டு வந்தேன் எனக்கு இப்போ வந்து லீஃப் வந்துருச்சு ஊருக்கு போனால் தான் தெரியும் அதோடைய க்ரோத் நெக்ஸ்ட் இப்போ எப்படி எந்தளவு வந்திருக்கு அப்படின்னு இதில் பாருங்கள் இந்த கம்போஸ்டோட மீதி இருக்கு இல்லைங்களா மீதி எடுத்து இப்போ இந்த தொட்டியில் நான் வச்சுக்க போகிறேன் உரம்லாம் வந்துட்டு எதுவுமே அம்மா அதான் எதுவுமே ஃபாலோ பண்ணல மெயின்டெயினே பண்ணல அப்புறம் நம்மளுக்கு சடனாக வந்துட்டு உரம் இதுக்கெல்லாம் க்ரோத் வேணுங்கிறப்ப நம்ம இருக்கிறதே எடுத்து போடணுன்னா இந்த மாதிரி காஞ்சது தான் யூஸ் பண்ண போகிறோம் இல்லைங்களா இதுலேயே வந்து கையிலேயே நசுக்கி நல்லா எவ்வளோ தூரம் எது எதுன்னு வரும்போதோ அதை மட்டும் நான் இப்போ எடுத்து போட்டுக்கிறேன் நல்லா காஞ்சிட்டனால கையில் வந்து நம்ம போடுறப்ப நல்லா நொறுங்கிடும் அப்புறம் நம்மளுக்கு போடுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்து மக்கிடும் இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தூரம் இப்போ செடியெல்லாம் இங்கே கேப் இட்டு தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நடுவுலையும் வந்து நீங்கள் பறித்து ஆழமாக பறித்து இந்த உரத்தை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து எங்கெங்கே கிடைக்கிதோ அங்கே வந்து போட்டிருக்கேன் பக்கெட் சுற்றியும் வந்து போட்டிருக்கேன் அப்புறம் இந்த மாதிரி நடுவுலையும் எனக்கு இடம் இருந்தனால நான் போட்டிருக்கேன் போட்டு நல்லா ஆழமாக பறித்து போட்டுக்கோங்க மேலாக போடாதீங்க நம்ம அப்பப்போ மண்ணு கிளறுவோம் இல்லை வேறு ஏதாவது விதை கூட நம்ம போடுறப்ப அந்த உரம்லாம் அப்படியே மேலே தூக்கிட்டு வர வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் ஆழமாகவே போட்டுக்கோங்க இப்போ தான் கிளறி விட்டனால நம்ம அப்போ வந்து அடிக்கடி கிளறணும் கிடையாது ஏன்னா வந்து இது ஏற்கனவே காஞ்சி போயிருக்கனால சீக்கிரம் மக்கிரும் அப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அடிக்கடி கிளறணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை இப்போ இது எல்லாமே வந்து உள்ளே அந்த உரம்லாம் போட்டுட்டு நான் மூடி வச்சுட்டேன் பாவக்காய் செடியும் இந்த பாவக்கொடியும் ரெண்டு மிளகாய் செடியும் நான் வந்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு மேலே எனக்கு இவ்வளோ இருக்குது இப்போ இந்த இடத்த எப்படி வேறு என்ன வச்சுக்கலாம்னு யூஸ் இல்லை எனக்கு புதினா தண்டு இருந்துச்சு ஸோ அதை வந்து நம்ம அங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா எப்பயுமே மொத்தமான தண்டாக வந்து எடுத்தது நாலு நாள் அஞ்சஞ்சாக எடுத்து நம்ம ஒவ்வொன்று அப்படியே எடுத்து நட்டு வச்சுக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வீடியோலையும் வந்து புதினா பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதில் சொன்ன மாதிரி தான் இதிலையும் நட்டு வைக்க போகிறோம் எப்படின்னா புதினா தண்டை கிராஸாக வச்சு நீங்கள் நட்டு வச்சுக்கோங்க நேராக வைக்காதீங்க
ஏன் வந்து க்ராஸாக வச்சோம் அப்படின்னா வேர் பிடிக்கிறது ரொம்பவே சீக்கிரம் பிடிக்கும். புதினா தண்டுன்னு கிடையாது, எதை வந்து நம்ம தண்டாக வந்து எடுத்து வச்சு நம்ம வளர்க்க போகிறோம் அப்படின்னா அந்த எந்த செடியாக இருந்தாலுமே சரி அதை க்ராஸாக வச்சு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வேர் சீக்கிரம் பிடிச்சி சீக்கிரமே வந்து வளர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் கம்போஸ்டில் வந்து அந்த காஞ்சி போனதெல்லாம் போக இன்றைக்கி இங்கே வீடியோ எடுக்கிற அன்னைக்கு சேர்ந்தது தான் இந்த உரம் எல்லாம், இந்த தோல் அப்புறம் வந்து மீஞ்சி போன காய் இதெல்லாமே இருக்குது. இப்போ இதை வந்து இந்த பின்னில் நான் இப்போதைக்கு சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து வேறு பின் வந்து நான் தேடி ரெடி பண்ணணும், ஏன்னா இது வந்து பத்தாது இல்லைங்களா. அதுக்காக இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வேப்ப மரம் இருக்குங்களா, வேப்ப மர குச்சி தான் அது, அதோடைய பட்டை தான். வேப்ப மரத்தில் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு யூஸ் ஆகும் இல்லைங்களா. பட்டையை வந்து லைட்டாக உரிச்சு பார்த்து ஃபுல்லாக வந்துச்சு, சரி அதையும் எடுத்து அப்படியே உடச்சி நம்ம கம்போஸ்டில் போட்டுக்கலாம். வேப்ப இலை, வேப்ப இந்த வேப்பம்பட்டை இந்த மாதிரி அதில் எது கிடைச்சாலும் நீங்கள் வந்துட்டு முடிஞ்சளவு கம்போஸ்டில் அதை சேர்த்துக்க பாருங்கள். அந்த மாதிரி நமக்கு வந்து இந்த மாதிரி வேப்பம் இது சார்ந்தது நம்ம சேர்க்குறப்ப நம்மளுக்கு பூச்சி தாக்குதல் வந்து கம்மியாக இருக்கும். அதோடைய பட்டெல்லாம் பாருங்கள் நல்லாவே காஞ்சிச்சு, கையில் நசுக்கிறாவே வந்து முக்காவாசி எனக்கு நல்லாவே நொறுங்குது. அதனால் அதை எடுத்து முடிஞ்சளவு சின்ன சின்னதாகவே அப்படியே மடிச்சு மடிச்சு தான் உடச்சி உடச்சி தான் போட்டிருக்கேன். கம்போஸ்ட் வந்துட்டு நம்ம வீட்டில் எப்பயுமே சேர்க்கறது வந்து குட்டி குட்டியாக போட்டோம்னா சீக்கிரம் செல் கிடைக்கும். அதே போலங்க பாருங்கள் அந்த வேப்ப இலையும் வந்து கொஞ்சம் எடுத்து நான் இதில் போட்டிருக்கேன். இப்படி வேறு பின்னில் இதை மாற்ற தான் போகிறேன், மாற்றிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஏன்னா அது பத்தாது இல்லைங்களா அதனால். அப்புறம் பாருங்கள் இது வந்து அடுத்தது இன்னொரு மிளகாய் செடி, இதை தான் தான் வச்சேன். வச்சுட்டு 3-4 மாதமே இருக்கும் இந்த மெயின்டெனன்ஸ் இல்லாதனால இப்படி ஆயிடுச்சு. மண்ணெல்லாம் வந்துட்டு பொல பொலந்தான் இருக்குது, ஏன்னா இதை அப்பப்போ கிளறி கிளறி விட்டு நடுவில் வந்துட்டு போனப்பையும் சரி. இப்போ எங்கள் அம்மாவும் அப்பப்போ அந்த வேலையை பண்ணனால இப்போ நம்மளுக்கு பரவாயில்ல, மண் இறுகலை. அதுக்கு முன்னாடி மண் நான் சேர்க்கும் போதும் சரி நிறைய இலையெல்லாம் இருக்குது, அந்த இலையை தான் வந்துட்டு இதை போட்டு நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ காஞ்ச இலையெல்லாம் சேர்க்குறப்ப அந்த மண் வந்து அவ்வளோ சீக்கிரம் எனக்கு இறுகலை, பரவாயில்ல, நல்ல ஒரு ரிசல்ட்டாக தான் இருந்துச்சு. இப்போ அந்த தொட்டி எடுத்து நான் அப்படியே இந்த மூலையில் வச்சிட்டேன். இப்போ இப்போ சொன்ன மாதிரி தான் அந்த காஞ்ச சருகு எல்லாமே வந்துட்டு அதில் குழி தோண்டி போட்டு வச்சிட்டேன். அப்புறம் அந்த பட்டாணி இருக்கு இல்லைங்களா, அதையும் இன்னும் எனக்கு 2-3 எல்லாம் இருந்துச்சு முளப்பி விட்டுருந்தது, அதையும் எடுத்து அங்கே ஓரளவு டிஸ்டன்ஸில் போட்டு நட்டு வச்சுருக்கேன். மீதியெல்லாம் டேபிள் ரோஸ் வச்சுருக்காங்க. இந்த டேபிள் ரோஸில் 2 கலர் இருக்குது பாருங்கள், 2 கலர் சேர்ந்து ஒரே தொட்டியில் வச்சோன்னா நம்மளுக்கு வந்து மிங்கிளாகி கலர் கிடைக்கும். அதுவும் வந்து உங்களுக்கு அது வரப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன், வச்சுட்டு காமிக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே தான் நான் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். கம்போஸ்ட்கான பின் இங்கே வச்சுருக்கேன், அதையும் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அஸ்வினி பூச்சி தாக்குதலுக்கு வந்து இதனுடைய ஆக்ஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு எந்த மருந்து தெளிக்கிறோம்னாலும் ஒன்று ஈவினிங்காக தெளிக்கணும் இல்லாட்டி காலையில் நேரமாக தெளிக்கணும், பார்க்கலாம். அது பண்ணுறப்ப வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.